தேர்தல் ஆணையாளர் பதவியை விட்டு விலகியிருக்கிறார். அடுத்த தேர்தல் ஆணையாளரை அறிவிக்க வேண்டும். ஒரு தேர்தல் நெருக்கத்தில் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாம் இந்தியாவில் தேர்தல் ஆணையாளர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் என்றால் அவருக்கு எந்த வகையான நெருக்கடியை, நிர்பந்தத்தை மோடி அரசு கொடுத்தது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். என்னை கேட்டால் தேர்தல் தேதியை தள்ளிப்போக வாய்ப்பு இருக்கிறது. தேர்தலை நடத்துவதற்கே மோடிக்கு மனம் இல்லை. நாடு முழுக்க இன்றைக்கு மோடிக்கு எதிரான ஒரு அலை வீசுகிறது. மோடி இறங்கி வராதவர், இரக்கம் காட்டாதவர். இன்றைக்கு சமையல் எரிவாயு உருளைக்கு 100 ரூபாய் குறைத்திருக்கிறார் என்றால் தோற்கப் போகிறார் என்பதற்கு இது அடையாளம். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் டாக்டர் மன்மோகன் சிங் 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்த காலத்தில் 107 முறை பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார். இந்த 10 ஆண்டு காலத்தில் 1 முறை கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. ஆகவே ஜனநாயகம் இன்றைக்கு மெல்ல மெல்ல தன்னுடைய உயிர்ப்பையும் இருப்பையும் இழந்து கொண்டு வருகிற காரணத்தால் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஒரு வரலாறு காணாத வீழ்ச்சியை மோடி சந்திக்கப் போகிறார். அன்றைக்கு ஹிட்லரின் வீழ்ச்சியை ஜோசப் ஸ்டாலின் தீர்மானித்தார். இன்றைக்கும் ஒரு ஹிட்லராக இருந்து கொண்டு இந்தியாவை ஆட்டி படைக்கின்ற மோடியின் வீழ்ச்சியை தமிழ்நாட்டின் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் தீர்மானிப்பார். அது குறித்து பேசத்தான் இன்றைக்கு பழவந்தாங்கல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுவதற்கு சென்னை வந்தேன். 40 தொகுதியிலுமே பிரதமருக்கு எதிராக நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? தமிழகத்தில் எல்லா இடமும் பேசுவேன் சார். கோயம்புத்தூரில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அண்ணாமலை சொல்லியிருக்கோம். கோயம்புத்தூரில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா, வெற்றி பெறுவதற்கு இவர்கள் கோயம்புத்தூருக்கு என்ன செய்தார்கள்? சிறு குறு தொழில்களினுடைய கொள்ளிடமாக திகழ்வது கோயம்புத்தூர். நிர்மலா சீதாராமன் இந்தியாவினுடைய நிதியமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு சிறு தொழில் குறு தொழில் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் இன்றைக்கு வேலை இழந்திருக்கிறார்கள். ஆகவே எங்கே வெற்றி பெற்றாலும் கோயம்புத்தூரில் வெற்றி பெற முடியாது. அண்ணாமலை அறியாமலை, விவரம் தெரியாமல் பேசுகிறார். இந்தியாவில் 400 இடத்துக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படின்னு பாஜகவினர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. ஹிட்லர் இதனுடைய வீழ்ச்சியை கடைசி வரைக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. இவர்களும் இப்படித்தான் உளறி கொண்டுவார்கள். எந்த எது யார் கருத்து கணிச்சா? யாருங்க கருத்து கணிச்சா? காஷ்மீரில் நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 25 இடத்துல 23 இடத்துல காங்கிரஸ் வென்றிருக்கு. இந்தியாவினுடைய புகழ்பெற்ற கொடைவாசஸ்தலம் சிம்லாவில் மாநகராட்சி தேர்தலில் பிஜேபி வீழ்த்தப்பட்டு காங்கிரஸ் வென்றிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு தெலுங்கானாவில் இன்றைக்கு காங்கிரஸ் வென்றிருக்கிறது. வட இந்தியாவில் நடைபெற்ற 4 மாநிலங்களுக்கான தேர்தலில் 10,55,000 வாக்கு வித்தியாசம் பிஜேபியை விட காங்கிரஸிற்கு அதிகம் கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த மாய்மாலமெல்லாம் இனிமேல் ஈடுபடாது. இந்த விளம்பர வெறியும் எல்லாவற்றையும் தனதாக்கிக் கொள்ளக்கூடிய இந்த மிலேச்சத்தனத்துக்கு மக்கள் முடிவு கட்டுவார்கள்.